உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற மீரட் நகருக்கு பக்கத்தில் உள்ள லோகியா அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவர் தான் சபி அகமது அப்படின்ற இந்த விவசாயி. இந்த சபி அகமது காலை எழுந்த உடனே தன்னுடைய கரும்பு தோட்டத்தை போய் பார்ப்பது தான் வழக்கம். அப்படிதான் சரியா ஜூன் 13, 2019 வாகல காலை எழுந்த உடனே அவருடைய கரும்பு தோட்டத்துக்கு போயிருந்திருக்காரு. அந்த சமயத்தில் அவருடைய கரும்பு தோட்டத்தில் நாய்கள் குறைத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியான சத்தங்கள்லாம் அவருக்கு கேட்டிருந்திருக்கு. என்னடா அது, புதுசாக நாய்கள்லாம் நம்முடைய தோட்டத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நாய்கள் குறைக்கிற இடத்த போய் பார்க்கும்போது தான் அங்கே பல நாய்கள் நின்றபடியே அங்கே இருக்கிற நிலத்தை தோண்டிக்கிட்டு இருக்கு. அதே சமயம் சில நாய்கள் ஒரு மனிதனுடைய கையை வாயில பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாயும் ஒவ்வொரு மூளையை பிடிச்சு இழுத்து கொண்டு பயங்கரமாக அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. மேற்கொண்டு அதை சுற்றி பல நாய்களும் அதை பிடிக்கிறதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் இந்த சபி அகமதுக்கு நெஞ்செல்லாம் படபடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதனால பயந்து போன அந்த நபர் உடனடியாக பக்கத்தில் இருக்கிற லோகியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலை கொடுக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலே போலீஸ் அதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு வந்து அந்த நாய்களை துரத்தி விட்டுட்டு சம்பவ இடத்தை கம்ப்ளீட்டாக தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தோண்டும் போது அந்த இடத்துல இருந்து கொடூரமான முறையில அழுகுன நிலையில பயங்கர துர்நாற்றத்தோட ஒரு சடலத்தை மீட்டெடுக்கிறாங்க. அந்த சடலத்தை மீட்டெடுக்கும் போது அந்த சடலத்து மேல எந்த ஒரு துணியுமே இல்ல. அதே சமயம் அந்த சடலத்துடைய தலையும் அந்த இடத்துல இல்ல. நாய்கள் மட்டும் ஒரே ஒரு கையை மட்டும் கவிட்டதுனால இன்னொரு கை கூட அந்த சடலத்து மேல இல்ல. அந்த சடலத்தை பார்க்கும் போது அது ஒரு பெண்ணுடைய சடலம் மாதிரி தெரிஞ்சிருந்திருக்கு. அதே சமயம் அந்த சடலத்து மேல எந்த ஒரு துணிகளுமே இல்லாததுனால கண்டிப்பா நிர்வாணமா தான் இந்த இடத்துல புதைச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு போலீஸ் அதிகாரிகள் வந்திருந்திருக்காங்க. தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் தங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கெல்லாம் கால் பண்ணி தகவலை கொடுத்திருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே மோப்ப நாய்கள்லாம் வரவழைக்கப்பட்டிருந்திருக்கு. மேற்கொண்டு அந்த பெண்ணுடைய சடலத்தில் தலை மற்றும் கைப்பகுதி இல்லாததுனால வேற எங்கேயாவது அந்த கிராமத்திலே புதைச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு மோப்ப நாய்களை வைத்து பல்வேறு இடங்களில் தேடி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னைக்கு அந்த இடத்துல புதைக்கப்பட்ட பெண் யாரா இருக்கும், எதனால அந்த பெண்ணை நிர்வாணமா அந்த இடத்துல புதைக்கணும், அப்படி அந்த பெண் என்னதான் தவறு பண்ணாங்க, இதை போலீஸ் அதிகாரிகளால் கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா, வீடியோவை எந்த இடத்துலுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. பல இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. விசாரணைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற என்ன கேஸ் பத்தி பேசலாம் அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. முதற்கட்டமாக இறந்து போன அந்த பெண்ணுடைய பிரேத பரிசோதனை அறிக்கையை மருத்துவர்கள் கொடுத்திருந்திருக்காங்க. அப்படி கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கையில் என்ன எழுதப்பட்டிருந்துச்சுன்னா, இந்த பெண்ணுக்கு 18-25 வயதுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னும், இவங்க 2 வாரத்திலிருந்து 3 வாரத்துக்கு முன்னாடி தான் இறந்து போயிருக்கணும் அப்படின்னும், அவங்களுடைய கழுத்தை ஒரு சார்பான வெப்பனை வைத்து தான் வெட்டி இருக்கணும் அப்படின்ற ஒரு தகவலை மருத்துவர்கள் கொடுத்திருந்திருக்காங்க. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் பல்வேறு இடங்களில் மோப்பநாய்களை வைத்து சோதனை பண்ணதில் தலை எந்த இடத்துலையுமே கிடைக்காததுனால சுத்துவட்டாரம் முழுக்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் ரீசெண்டாக ஏதாவது பெண்கள் 18-25 வயதுக்குள்ள காணாம போயிருக்காங்களா அப்படின்ற ஒரு லிஸ்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்திருந்திருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல சரௌண்டிங்ல யாருமே அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படல அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால உத்தரப்பிரதேச மாநிலம் முழுக்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல இப்படி ஏதாவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்ததுல அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட பெண்களுடைய அங்க அடையாளங்களும் கிடைத்த அந்த பெண்ணுடைய பிரேதத்துல இருந்த அங்க அடையாளங்களும் எதுவுமே ஒத்து போகாமலே இருந்திருக்கு. தொடர்ந்து எந்த இடத்துலையுமே எந்த ஒரு தடயமுமே கிடைக்காம போனதுனால அந்த சடலத்தை ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு போலீஸ் அதிகாரிகள் தள்ளப்படுறாங்க. அந்த சமயத்துல தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று தோணி இருந்திருக்கு. அது என்னன்னா, கொலையாளி எதனால அந்த பெண்ணை கொலை பண்ணதுக்கு பிறகு இந்த லோகியா கிராமத்துல இருக்கிற இந்த கரும்பு தோட்டத்தை சூஸ் பண்ணணும், அப்போ இந்த கரும்பு தோட்டத்தை பத்தி அவருக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்சிருந்திருக்கணும், அப்படி தெரிந்த நபர்கள் தான் இந்த இடத்துல இந்த சடலத்தை புதைச்சிட்டு போயிருக்கலாம், அப்படி இல்லைன்னா வெளியூர்ல இருந்து இந்த லோகியா அப்படின்ற கிராமத்துக்கு வந்தவர்கள் யாராவது கொலை செய்து விட்டு இந்த பெண்ணுடைய சடலத்தை இந்த கரும்பு தோட்டத்தில் புதைச்சிருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. இதனால போலீஸ் அதிகாரிகள் அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லோகியா அப்படின்ற கிராமத்தில் இருந்து சரியா ஜூன் 2019 வரைக்கும் யாரெல்லாம் வந்துட்டு போயிருந்திருக்காங்க, யாரெல்லாம் வெளியூருக்கு போயிட்டு அடிக்கடி உள்ளூருக்கு வராங்க அப்படின்ற லிஸ்ட் எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த லிஸ்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் லோகியா கிராமத்தில் இருந்து ஒரு தகவல் ஒன்று போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைக்குது. அது என்னன்னா, காலம் காலமாக பல தலைமுறைகள் மாந்திரிகம் பண்ணக்கூடியவர்கள் இந்த இடத்துல வசிப்பதாகவும், அவர்கள் இங்கிருந்து பல்வேறு மாநிலங்களுக்கு செல்வதாகவும், சில குரூப்பில் இருக்கிற நபர்கள் வெளி மாநிலத்தில் இருந்து இந்த இடத்துக்கு வந்து மாந்திரிகம்லாம் செய்வாங்க அப்படின்ற ஒரு தகவல் போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைச்சதுமே உடனடியாக அந்த மாந்திரிகம் செய்யக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் வெளியூருக்கு போயிருக்காங்க, யாரெல்லாம் ரீசெண்டாக இங்கே வந்துட்டு போனாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க.
அப்படி அந்த லிஸ்ட்ல 45 பேர் மாந்திரீகம் செய்யக்கூடிய நபர்கள் இந்த இடத்துல இருந்து வெளியூருக்கு போயிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. இதனால அந்த நபர்கள்லாம் எந்தெந்த மாநிலங்களுக்கு போனாங்க, எந்தெந்த இடங்கள்ல இருந்து வேலை பார்த்தாங்க, அவங்க சொல்ற தேதிகள்ல அவங்களுடைய மொபைல் சிக்னல்லாம் எந்தெந்த இடங்கள்ல காட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே போலீஸ் அதிகாரிகள் தரோவா செக் பண்றாங்க. தொடர்ந்து அப்படி அலசி அரைஞ்சதுல அந்த 45 இருந்து அந்த லிஸ்ட் 4 பேரா குறைஞ்சிருந்திருக்கு. இந்த 4 பேரும் ஒவ்வொருத்தரும் ஒரு குரூப்பை அழைத்து கொண்டு வெளிமாநிலங்களுக்கு போயிட்டு மாந்திரீகம் செய்வாங்க அப்படின்னும், இந்த 4 குரூப்பையும் தனித்தனியா விசாரணை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 4 ஸ்பெஷல் டீம் நியமிக்கப்பட்டு ஒவ்வொரு டீமையும் ஒவ்வொரு மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் ஒரு டீம் பஞ்சாப்ல இருக்கிற லூதியானா அப்படின்ற இடத்துக்கு போயிருந்திருக்கு, இன்னொரு டீம் ஹரியானா மாநிலத்துக்கு போயிருந்திருக்கு, இன்னொரு டீம் டெல்லி மாநிலத்துக்கு போயிருந்திருக்கு, இன்னொரு டீம் ராஜஸ்தான் மாநிலத்துக்கு போயிருந்திருக்கு. இப்படி இந்த 4 டீமுமே அந்த மாநிலங்களுக்கு போயிட்டு தங்களுடைய விசாரணையை தொடங்கி இருந்திருக்காங்க. அப்படி போலீஸ் அதிகாரிகள் தீவிரமா விசாரிச்சதுல ராஜஸ்தான் மாநிலம், டெல்லி மாநிலம், ஹரியானா மாநிலத்துல இவங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரியான எந்த ஒரு தடயமுமே கிடைக்கல. இவங்க வசிச்சுக்கிட்டு இருந்த பகுதியை சுத்தி இருக்கிற பெண்கள் யாருமே காணாம போகல அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. இப்போ இவங்களுக்கு இறுதியா இருக்கிறது பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிற லூதியானா அப்படின்ற ஒரு பகுதி. இந்த பகுதிக்கு சடலம் கண்டெடுக்கப்பட்ட கிராமத்தில் இருந்து ஒரு குரூப் மாந்திரீகம் பண்ணுவதற்காக இந்த இடத்துக்கு வந்ததாகவும், இந்த இடங்கள்ல டென்ட் எல்லாம் போட்டு கொஞ்ச நாட்கள் இருந்ததாகவும், தாயத்தெல்லாம் பல இடங்கள்ல வித்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. தொடர்ந்து இந்த மாந்திரீகம் செய்யக்கூடியவர்கள் எந்த இடத்துல டென்ட் போட்டிருந்தாங்களோ அதை சுத்தி இருக்கிற வீடுகள்ல விசாரணையை தொடங்கி இருந்திருக்காங்க. அப்படி தொடங்கினதன் மூலமா தான் அவங்களுக்கு ஷாக்கிங்கான ஒரு விஷயமே தெரிய வர ஆரம்பிக்குது. 19 வயது நேர்ந்த எக்தா குமாரி அப்படின்ற ஒரு பெண் பிகாம் காமர்ஸ் படிச்சுக்கிட்டு இருந்ததாகவும், அவங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு பையன் கூட ஓடி போயிட்டாங்க அப்படின்னும், இந்த பெண்ணுடைய குடும்பத்தார்கள் ஒரு வெஜிடேரியன் ஃபேமிலி அப்படின்னும், இவங்க ஹிந்து மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வருது. இந்த குடும்பத்தார்கள் ஹிமாச்சல மாநிலத்தில் இருந்து தங்களுடைய பிழைப்புக்காக இந்த பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிற லூதியானா பகுதியில் மோதி நகர் அப்படின்ற இடத்துல தான் செட்டில் ஆகியிருந்திருக்காங்க. தொடர்ந்து விசாரணை பண்ணதன் மூலியமா என்ன தெரிய வருதுன்னா, இந்த எக்தா குமாரி தன்னுடைய பாக்கெட் மணிக்காக அடிக்கடி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு பார்ட் டைமாக வேலைக்கு போவாங்க. அப்படி போன சமயத்தில் தான் அனம் அப்படின்ற ஒரு பையனுடைய பழக்கம் இவங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கு. அந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் காதலாக மாற ஆரம்பித்ததும் உடனடியாக தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட இந்த காதலை பற்றி தெரிவிச்சிருந்திருக்காங்க. ஆனால் அந்த அப்பா அம்மா இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுனால அதை பற்றி மேற்கொண்டு தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட பேசாமல் தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அதன் பிறகு இந்த குமாரி கொஞ்சம் நாட்கள் கழித்து தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட, எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு போர் அடிக்குது, நம்மளுடைய சொந்த ஊரான இமாச்சல் மாநிலத்தில் இருக்கிற அத்தை வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நாட்கள் தங்கிட்டு வரேன், அதன் பிறகு கொஞ்ச நாட்களில் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னதும், அந்த அப்பா அம்மா எந்தவித தடங்களும் பண்ணாமல் அந்த பெண்ணை இமாச்சல் மாநிலத்தில் இருக்கிற அந்த பொண்ணுடைய அத்தை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. ரொம்ப நாட்கள் கழித்து வந்ததுனால அங்கே இருக்கிற எல்லாருக்குமே இந்த பெண்ணை பார்த்ததும் சந்தோஷமாக இருந்திருக்கு. அதன் பிறகு ஒரு சில நாட்கள்லேயே குமாரி தன்னுடைய அத்தை கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நான் மீதம் இருக்கிற ரிலேட்டிவ்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ரிலேட்டிவோடைய வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அந்த சொந்தக்காரங்களுடைய வீடு தன்னுடைய அத்தை வீட்டில் இருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதுனால, சரி எப்படியும் ஈவினிங் தான் குமாரி வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தை நீண்ட நேரமாக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இரவு ஆகியுமே குமாரி வராததுனால அந்த அத்தைக்கு பெரிய ஷாக்கிங்காக இருந்திருக்கு. இதனால குமாரி எந்த வீட்டுக்கு போகிறதா சொன்னாங்களோ அந்த வீட்டுக்கு உடனடியாக கால் பண்ணி குமாரி கிளம்பிட்டாளா இல்லையா, என்ன பண்ணுறா அப்படின்னு விசாரிச்சிருந்திருக்காங்க. அப்போது அந்த சொந்தக்காரங்களுக்கு பெரிய ஷாக்கிங்காக இருந்திருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் குமாரி எங்களுடைய வீட்டுக்கு வந்தால் கொஞ்ச நேரம் எங்கள் கூட இருந்ததுக்கு பிறகு நான் லூதியானால இருக்கிற தன்னுடைய அப்பா அம்மாவுடைய வீட்டுக்கே போறேன், எனக்கு காலேஜ்ல ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, சரி நாங்களும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டோம், இந்நேரம் அவன் வீட்டுக்கு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. இதனால அந்த அத்தை உடனடியா குமாரியோடைய அப்பா அம்மா கிட்ட கால் பண்ணி கேட்கும்போது, இன்னும் குமாரி வீட்டுக்கு வரல அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா அத்தைக்கு ஏன் தாங்கிட்ட சொல்லாமலே போயிட்டாலே அப்படின்ற ஒரு ஆச்சரியம் அவங்களுடைய மனதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. மறுபக்கம் குமாரியோடைய அப்பா அம்மாவும் தங்களுடைய மகள் இரவுக்குள்ளே வந்துருவா அப்படின்னு நீண்ட நேரமாக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அதிகாலை விடிந்தும் கூட குமாரி வீட்டுக்கு வரவே இல்லை. இதனால் பதறி போன குமாரியோடைய அப்பா அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனடியாக தன்னுடைய மகளுக்கெல்லாம் கால் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் ஏற்கனவே தன்னுடைய மகளுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்ததுனால அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த அப்பா அம்மா ரொம்பவே திணறி போகிறாங்க. இப்படி இருக்கிற சமயத்துல தான் குமாரியோடைய பாட்டிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அது என்னன்னா, குமாரியும் அவங்களுடைய பாட்டியும் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்த சமயத்துல, எனக்கு கல்யாணத்தப்போ நகைகள்லாம் எவ்வளவு போடுவீங்க, நீங்க எனக்கு நகைகள்லாம் நிறைய வச்சிருக்கிறதா சொன்னீங்களே, அந்த நகைகள்லாம் எங்க, எனக்கு போட்டு அழகு பார்க்கலாமே அப்படின்னு பாட்டி கிட்ட பேசியிருந்திருக்காங்க. அந்த சமயத்துல பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, உனக்காக நாங்க நிறைய நகைகள் சேர்த்து வச்சிருந்திருக்கோம், அது கூடவே உங்களுடைய அம்மாவுடைய நகையும் இருக்கு, இந்த நகைகள் எல்லாமே தற்போதைக்கு அத்தையோடைய வீட்டில தான் இருக்கு, உனக்கு எப்போ
கல்யாணம் ஆகுதா, அப்பா அந்த நகைகள் எல்லாத்தையுமே உனக்கு போட்டு பார்த்து அழகு பார்ப்பான் அப்படின்னு அந்த பாட்டி குமாரி கிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிச்சு உடனடியாக இமாச்சல் மாநிலத்தில் இருக்கிற குமாரியோடைய அத்தைக்கு கால் பண்ணி உன்னுடைய பீரோவில் இருக்கிற நகைகள்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்க சொல்லியிருந்திருக்காங்க. அப்படி அந்த அத்தை போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த வீட்டில் இருந்த 25 லட்சம் மதிப்பு இருக்கிற நகைகள் எல்லாமே காணாமல் போயிருந்திருக்கு. அதே சமயம் அந்த அத்தையோடைய நகையும் அந்த வீட்டில் இருந்து காணாமல் போயிருந்திருக்கு. அப்போதான் இந்த எக்தா குமாரி தன்னுடைய குடும்ப நகையை மட்டும் எடுத்துகிட்டு போகாமல் அத்தையோடைய நகையும் சேர்த்து திருடிட்டு போயிட்டா அப்படின்ற ஒரு விஷயமே அனைவருக்குமே தெரிய வர ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் அந்த குடும்பத்தார்கள் என்ன நினச்சிருக்காங்கன்னா, இவளுடைய காதலனான அனம் அப்படின்றவங்க கூட தான் இந்த நகைகள் எல்லாத்தையுமே திருடிட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனாலுமே அதன் பிறகு குமாரியை அந்த வீட்டுக்கு ரிட்டர்ன் வரவே இல்லை, அந்த நகைகளும் கடைசி வரைக்குமே அந்த குடும்பத்தார்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு உத்தரப்பிரதேச போலீஸ் அதிகாரிகள் கிட்ட குமாரியோடைய அப்பா அம்மா இது எல்லாத்தையுமே தெரிவிச்சிருந்திருக்காங்க. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இந்த அம்மன் யார் அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணும்போது, எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் டென்ட்டு போட்டு மாந்திரிகலமாக செஞ்சாங்கள, அவங்களுடைய குரூப்பில் இருந்த ஒரு நபருக்கு அசிஸ்டண்ட்டாக அந்த பையன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்திருக்காங்க. இதை கேட்டதுமே போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு விஷயம் மட்டும் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. அது என்னன்னா, அந்த இடத்துக்கு டென்ட் போட்டு மாந்திரிகம் செய்வதற்காக வந்த நபர்கள் எல்லாருமே இஸ்லாம் மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள். இதனால அந்த டென்ட் போட்டு இருந்த நபர்களில் சில பேரை விசாரணை பண்ணதில் எங்களுடைய குரூப்பில் யாருமே இந்து மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் இல்லை அப்படின்ற ஒரு தகவலை கொடுக்குறாங்க. அடுத்ததா போலீஸ் அதிகாரிகள் சடலம் கண்டெடுக்கப்பட்ட லோகியா அப்படின்ற கிராமத்தில் இருந்து இந்த பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிற லூதியானா அப்படின்ற பகுதிக்கு வந்த நபர்கள் யாராரு, அவர்கள் தற்போதைக்கு என்னென்ன பண்றாங்க அப்படின்ற ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே விசாரிச்சிருந்திருக்காங்க. அப்படி விசாரணை பண்ணதன் மூலியமா தான் முகமது சாகிப் அப்படின்ற 23 வயது நேர்ந்த பையன் திடீர்னு பணக்காரனானதா சில பேர் சொல்றாங்க. அதாவது அவனுடைய பழைய வீட்டை புதுப்பிச்சதாகவும் கையிலையும் கழுத்திலையும் நிறைய தங்க நகைகள், புது வண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆளே டிப்டாப்பா மாறிட்டான் அப்படின்னும், ஹரியானா மாநிலத்துல புதுசா ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டுல இருந்து மாந்திரிக தொழில் எல்லாம் பாத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வருது. இவன் இந்த மாந்திரிகம் தொழில் பண்றதன் மூலியமா இந்த அளவுக்கு எல்லாம் வருமானம் வராது, திடீர்னு இவன் கிட்ட எப்படி பணம் வந்துச்சு அப்படின்னு இவனுக்கு வீட்டுக்கு பக்கத்துல நபர்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருந்திருக்காங்க. இந்த சாகிப் அப்படின்றவன் தன்னுடைய தாய்மாமன் கூட தான் இந்த லூதியானா பகுதிக்கு வந்து மாந்திரிக தொழிலில் ஈடுபட்டு இருந்திருக்கான். அந்த சமயத்தில் இவனுடைய மாமா இவனுக்கு சரிவர சம்பளம் கொடுக்காம இருந்திருக்காங்க. அப்படியே கொடுத்தாலும் அந்த சம்பளம் இவனுக்கு பத்தாம இருந்ததுனால தான் டைம் கிடைக்கும் போது இவன் கேட்டரிங் தொழிலுக்கு போயிருக்கான் அப்படின்னும், இவன் கேட்டரிங் தொழிலுக்கு போனா அந்த இடத்துல தான் இந்த குமாரி அப்படின்ற பெண்ணும் வேலை பார்த்து இருந்திருக்காங்க. இதனால ரெண்டு பேருக்குள்ளயும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருடைய மொபைல் சிக்னலும் செக் பண்ணி பார்த்ததுல அடிக்கடி இவர்கள் ரெண்டு பேருமே கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னும், இந்த பெண்ணு சடலம் மீட்டெடுக்கப்பட்டதுக்கு பிறகும் கூட அவங்களுடைய சோசியல் மீடியாலாம் ஆக்டிவேட்ல இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வருது. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இந்த பெண்ணுடைய சடலம் மீட்டெடுக்கப்பட்டு 1 வருடம் கழித்து சரியா ஜூன் மாதம் 2020 வாகல தான் இந்த முகமது சாகிப் அப்படின்றவனை கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்றாங்க. அந்த சமயத்துல தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிருந்திருக்கான். அப்போ அவங்களுடைய ஸ்டைல அடிச்சு உதச்சு விசாரணை பண்ணும்போது தான் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்று விடாம அப்படியே கூறியிருந்திருக்கான். அவன் என்னென்னலாம் சொன்னா அப்படிங்கிறத டைம்லைன் படி 1 பை 1 இப்போ நம்ம பார்க்கலாம். அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த 2 பேருமே, அதாவது குமாரியும் சரி இந்த சாகிப்பும் சரி, பார்ட் டைமாக தான் வேலைக்கு போயிருந்திருக்காங்க. அப்படி போன சமயத்தில் குமாரியை பார்த்ததும் இவனுக்கு பிடிச்சி போகவும் செய்து, குமாரி ஒரு வெஜிடேரியன் ஃபேமிலி அப்படிங்கிறதுனால தன்னை கண்டிப்பாக அவன் ஏற்றுக்க மாட்டா அப்படிங்கிறது இந்த சாகிப்புக்கு நல்லாவே தெரிஞ்சதுனால தன்னை ஒரு ஹிந்து பையனை காட்டிக்கொண்டு தன்னுடைய பெயர் அம்மன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் கிட்ட பழக ஆரம்பிச்சிருக்கான். அந்த பெண்ணும் இவனுடைய பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே விசாரிக்காம அவனை நம்பி அவங்க கூட பழகி இருந்திருக்காங்க, அவனை காதலிச்சிருந்திருக்காங்க. அந்த காதலை பற்றி தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்லும்போது அவர்கள் அதை ஏத்துக்காமலே விட்டிருந்திருக்காங்க. அதன் பிறகு அவங்க மறக்கிற அளவுக்கு கொஞ்ச நாட்கள் வெயிட் பண்ணி தன்னுடைய பாட்டி சொன்னது ஞாபகம் வந்ததுக்கு பிறகு அத்தையோடைய வீட்டுக்கு வந்து அந்த நகைகள் எல்லாத்தையுமே திருடிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த குமாரியும் சாகிப்பும் பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் குமாரி அந்த நகைகள்லாம் திருடிட்டு வந்ததுக்கு பிறகு ரெண்டு பேரும் ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற கர்னல் அப்படின்ற பகுதிக்கு வந்து ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தன்னந்தனியா தங்கி இருந்திருக்காங்க. குமாரி தன்னுடைய மொபைல் போன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணியும் வச்சிருந்திருக்காங்க. தொடர்ந்து இந்து முறைப்படி இவர்கள் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணி கொண்டு ஒரே வீட்டில் 1 மாதம் கிட்ட எந்தவித பிரச்சனையுமே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. இந்த சமயத்துல தான் சாகிப்புடைய அப்பா அம்மா ஏன் ரொம்ப நாட்களா வீட்டுக்கு வரவே இல்லை, வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. எனக்கு வேலைகள்லாம் இருக்கு, நான் கொஞ்ச நாட்களே வீட்டுக்கு வரேன் அப்படின்னு அந்த பையனும் சொல்லி இருந்திருக்கான். நீ எப்ப வேணாலும் வா, ஆனா ரம்ஜானுக்கு மட்டும் கரெக்டா வந்துடு அப்படின்னு அந்த அப்பா அம்மா சொன்னதுனால சரி வேற வழியே இல்லாம வரேன் அப்படின்னு வாக்குறுதியும் கொடுத்திருந்திருக்கான். இதனால குமாரி கிட்டையும் நான் 1 வாரம் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். ஆனா குமாரி அதை ஏத்துக்கவே இல்லை. எப்படியா இருந்தாலும் உன்னுடைய அப்பா
அம்மாவுக்கு தெரியதான் போகுது, அதனால என்ன உன்னுடைய வீட்டுக்கே கூட்டு போயிடு அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. குமாரி அவன் பண்ண தில்லு முள்ளு பண்ண போற தில்லு முள்ளு அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாம அன்றைய நாள் அவனை முழுவதுமா நம்பி ஹரியானா மாநிலத்துல இருந்து உத்தரப்பிரதேச மாநிலத்துல இருக்கிற லோகியா அப்படின்ற அந்த கிராமத்துக்கு வந்திருந்திருக்காங்க. குமாரிக்கு அந்த சாகித்தோடைய அப்பா அம்மாவை பார்த்ததுமே பயங்கர ஷாக்கிங்காக இருந்திருக்கு. மறுபக்கம் அந்த அப்பா அம்மாவுக்கும் குமாரியை பார்த்துட்டு வேற்று மத பெண்ணை திருமணம் பண்ணி கொண்டு வளர்ந்துகிட்டு இருக்கானே அப்படின்னு அவர்களுக்குமே பயங்கர ஷாக்கிங்காக தான் இருந்திருக்கு. ரெண்டு பேருக்கும் நடுவில் இந்த சாகிப் மாட்டிக்கொண்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புலம்பிக்கிட்டே இருந்திருக்கான். அப்போதான் இந்த குமாரியை சமாதானப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கான். ஆனால் குமாரி தன்னை ஏமாத்திட்டான், தனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படிங்கிறத நினச்சி பயங்கரமாக அந்த இடத்துலயே அழுகுறாங்க. மறுபக்கம் இந்த சாகிப்புடைய அப்பா அம்மா சரி ஆனது ஆகி போச்சு, குமாரியா அவங்களுடைய மதத்துக்கு மாற சொல்கிறாங்க. ஆனால் குமாரி திட்டவட்டமாக அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இவ்வளோ நாட்கள் தன்னை ஏமாத்தி தன்னை நகையெல்லாம் திருட வைத்து இப்படி துரோகம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணி பயங்கரமாக இந்த சாகிப் மேலே ஆத்திரப்பட்டிருந்திருக்கு. இதனால குமாரி சாகிப் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய பணத்தையும் என்னுடைய நகையையும் திருப்பி கொடு, நான் மறுபடியும் என்னுடைய அப்பா அம்மாவுடைய வீட்டுக்கே போறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா இந்த சாகிப் அந்த பெண் கொடுத்த எல்லா விஷயத்தையுமே செலவு பண்ணிட்டதுனால அவன் கிட்ட எந்த ஒரு பணமும் எந்த ஒரு நகையுமே இல்லை. இதனால இந்த குமாரியா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒட்டுமொத்த குடும்பமுமே சேர்ந்து பயங்கரமான ஒரு சதி திட்டத்தை தீட்டி இருந்திருக்காங்க. இதனால இந்த சாகிப் என்ன பண்றானா, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலந்து வாட்டர் பாட்டில எடுத்துக்கொண்டு இந்த குமாரி கிட்ட வந்து நாம ரெண்டு பேரும் வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லி பைக்ல இந்த கரும்பு தோட்டத்துக்கிட்ட அழைச்சிட்டு வந்திருக்கான். அதன் பிறகு இந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிக்க சொல்லி சமாதானப்படுத்தி இருந்திருக்கான். அந்த சமயத்துல கொஞ்ச நேரத்திலேயே குமாரி மயக்கம் அடைஞ்சிருந்திருக்காங்க. குமாரி மயக்கமான கொஞ்ச நேரத்திலேயே இந்த சாகிப் தன்னுடைய அப்பாவான முஸ்தகிம், தன்னுடைய மச்சினிச்சியான ரேஷ்மா, தன்னுடைய அண்ணனான முஸ்ராத், அவங்களுடைய ஒய்ஃபான இஸ்மாத் மற்றும் நவேத் அப்படின்ற இந்த ஐந்து பேரையுமே சம்பவ இடத்துக்கு வர வச்சிருந்திருக்கான். அதன் பிறகு குமாரிய கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க மயக்க நிலையிலேயே கொலை பண்ணி இருந்திருக்காங்க. அடுத்தபடியா அவங்க கிட்ட இருக்கிற கத்தியை எடுத்துட்டு வந்து குமாரியோடைய தலையை தனியா வெட்டி எடுக்கிறாங்க. அதன் பிறகு அந்த கேங்ல இருந்த ரேஷ்மா அப்படின்ற பெண் குமாரியோடைய டிரெஸ் எல்லாத்தையுமே உருவி எடுக்கிறாங்க. உடல் சீக்கிரம் அழுகணும் அப்படிங்கிறதுக்காக உப்புலாம் வாங்கப்பட்டிருந்திருக்கு. அதன் பிறகு அதே கரும்பு தோட்டத்துல குழிகள்லாம் வெட்டப்பட்டிருந்திருக்கு. அதன் பிறகு தலையில்லாத அந்த குமாரியோடைய சடலத்தை அந்த குழிக்குள்ள மூடலாம் அப்படின்னு போகும்போது தான் குமாரியோடைய வலது கையில விநாயகர் டேட்டோ இருக்கிறத இந்த சாகிப்புடைய அண்ணியான இஸ்மாத் அப்படின்றவங்க பார்த்துருந்துருக்காங்க. இந்த டாட்டோவை வச்சு போலீஸ் அதிகாரிகள் நம்மளை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த கையை சாகிப் பெட்டி இருந்திருக்கான். அது கூடவே இவர்கள் தலையை வெட்டுவதற்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா, ஒரு கட்டத்தில் இந்த சடலம் வெளியில் வந்துட்டாலோ அப்படி இல்லைன்னா போலீஸ் அதிகாரிகள் இந்த சடலத்தை கண்டுபிடிச்சிட்டாலோ இந்த பெண்ணை அடையாளம் கண்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தலையை முதல்ல வெட்டி இருந்திருக்காங்க. அதன் பிறகு அந்த இடத்துல எதுவுமே தெரியாத மாதிரி பக்காவாக மூடிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்காங்க. அவரவர்கள் அவரவர்கள் வேலையை பார்த்துருந்துருக்காங்க. இறுதியாக போலீஸ் அதிகாரிகள் ஒரு வருடம் கழித்து தான் இந்த சாகிப் மற்றும் அவனுடைய குடும்பத்தார்களை கைது பண்ணியிருந்திருக்காங்க. தொடர்ந்து பேக்ரவுண்டில் மஃப்டியிலெல்லாம் போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ணும்போது இந்த சாகிப் குடிபோதையில் தன்னுடைய நண்பர்கள் கிட்ட ஒரு நாள் உளர்னதுக்கு பிறகு தான் இந்த சாகிப்பையே கைது பண்ணியிருந்திருக்காங்க. தற்போதைக்கு இந்த வழக்கு கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இவர்கள் அனைவருமே ஜெயிலில் தான் கம்பி அணிக்கிட்டு இருக்காங்க. 2022 சில பேருக்கு பெயிலாம் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. தொடர்ந்து இந்த வழக்கில் என்ன தண்டனை கிடைக்க போகுது, என்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் மதம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரதுனால நான் வேணுமனே ஒரு பர்டிகுலர் மதத்தை கார்னர் பண்ணி தப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சில பேர் கமெண்ட் பாக்ஸில் கூட சொல்லலாம். ஆனால் இது எல்லாமே முழுக்க முழுக்க உண்மையாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த கதை தான். உங்களுக்கு அதை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான ரெஃபரன்ஸ் லிங்க்லாம் கொடுக்குறேன், நீங்கள் போய் படித்து பாருங்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இரண்டு மதங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு கேஸை எடுக்கும்போது நான் வேணும்னே ஒரு மதத்தை மட்டும் இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறாங்க. அப்படி இழிவுபடுத்துறதுனால எனக்கு எந்தவித பலனுமே கிடைச்சிட போகிறது கிடையாது. அதே சமயம் யாரையுமே இழிவுபடுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமும் கிடையாது. ஒரு வழக்கில் என்ன ஒரு விஷயம் இருக்கோ, என்ன ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை தான் நான் அப்படியே எடுத்து சொல்கிறேன். இதனால் அந்த விஷயம் யாருக்காவது கஷ்டம் கொடுத்துருந்ததுன்னா என்னை மன்னிச்சிருங்க. இந்த சாகிப் மாதிரியான ஆட்கள் கிட்ட இருந்து எந்த ஒரு பெண்ணும் பாதிக்கப்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நல்லவன் மாதிரி உங்களை சுற்றியே இந்த மாதிரியான கேரக்டர்லாம் இருக்கலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு விழிப்புணர்வோட இருக்க பாருங்க. நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோக்கு 5 எவ்வளோ ஸ்டார் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களோட விடைபெறுவது உங்கள் பாபுசங்கர்.